போகலாமென்றாலும் நான் சிசுவான குழந்தையப்பா, எனக்கு வெத்தல வாக்கு போட்ட அனுபவம் என்று சொல்லப்பட்ட பழக்கம் என்பது கிடையாது. எங்களிடத்தில் வெத்தல வாக்கு சுண்ணாம் என்கப்பட தாமலம் யாதும் எங்களிடத்தில் கிடையாது. நாங்கள் வெகு தொலைக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. பாதையை விட்டு விலகுங்கள். ஆண்டவன் உங்களுக்கு கிருபுகள் ஆட்சியம் செய்வான், வரக்கத்தை செய்வான், நகமத்தை செய்வான் அப்படி என்று பாவாண்டவர்கள் சொன்னார்கள். ஷாவுல் ஹமீதும் பாதுசானவுடைய பேரப்பிள்ளை, இயேசு மூசாயுடைய அரந்தபத்தினால் பிறந்த குழந்தை, பாபா பகர் என்னும் பெயர் விளங்கி ஆற்றுபா செய்தாகப்பட்டவர் சொன்னார்கள். ஆஹ், அந்த வார்த்தையை கேட்டு ஆங்காரக்கலர்கள் ஏழு பேர்களும் என்ன சொன்னார்கள்? நல்ல மனிதே நான் இருக்கிறியே, இருக்கிறிய சாய்மே உந்தனுடைய ஜாதி எல்லாம், நல்ல மனிதே நான் இருக்கிறியே, இருக்கிறிய சாய்மே உந்தனுடைய ஜாதி எல்லாம், அடே உந்தனுடைய ஜாதி என்ன, ஏழு பெண்களுடைய ஜாதி என்ன, ஏழு பெண்ணுக்கும் உந்தனுக்கும் உந்தனுக்கும் சாய்வே சொந்தங்கள் உண்டுமா சொல்லும் ஐயா. இந்த ஏழு பெண்களை எங்களிடமிட்டு அட பேசாம போருங்கள் பே மணிதா, போருங்கள் பேமணிதா, அடையேழு பெண்களை விட்டுட்டு போனாக்க உனக்கு ஜருக போட்டிட்ட ஜால்வதந்து, ஜருக போட்டிட்ட ஜால்வதந்து உன்னே சந்தோஷமாக அனுப்பிடுவோ. நீ சிசுவான குழந்தையாக இருந்தாலும் உண்மையான வார்த்தை தான் சொன்ன. இந்த ஏழு பெண்கள் பிரம்மண குலத்தில் இருந்த பிராமண பெண்கள் என்று நீ சொல்ல போய்தான் எங்களுக்கு தெரியும். நீனும் ஒரு மூமினாகப்பட்ட முஸ்லீம் ஒரு ராபத்தன் என்று சொல்ல போய்தான் எங்களுக்கும் புரியும். அட பைத்தியகாரர், அவர்களோ ஏழு பெண்களும் பிராமணர்கள், நீ சாயவும் மதத்தின் உள்ள ராவுத்தன், உனக்கும் அவர்களுக்கும் ஏதாயும் சம்பந்தம் இருக்குதா, ஏதாயும் உறவு இருக்குகிறதா? உன் அக்கா தங்கச்சியா மாமியா ஐத்தியாரா பைத்தியகாரா? ஏழு பெண்ணுக்கும் அண்ணன் தம்பிகள் ஏழு பேர்கள், ஆங்கார கல்லர், சிங்காட்டி கல்லர், தலைமையான கல்லர், பத்து குதிரை துருக்காரன், பரத்திலே மிஞ்சினவன், கொண்டகட்டி மரவன், குலைக்கு அஞ்சாத வீரன் ஏழு பேர்கள் இருக்கிறோம். நல்ல மனதுடனே, நல்ல நாட்டத்துடனே, நல்ல ஓர்மையான எண்ணத்துடனே ஏழு பெண்களை எங்களிடத்தில் ஒப்படைத்தால் விளவு என்ற ஆடையாபரணமும் உனக்கு தருவோம், வேண்டுமான திரவியமாகப்பட்ட பொருள்களும் உனக்கு அள்ளி அள்ளி தருவோம். இந்த மனத்தை விட்டு எந்த நகரத்தில் கொண்டு உனை சேர்க்க சொல்றாயோ, கூட பிறந்த பிறவி போல் அன்பு பாராட்டி ஆதரித்து கிருபையுடனே உன்னை சேர்த்துட்டு வருவோம். உன்னுடைய ஜாதி குறும்புனாலே மூர்க்க குணத்தினால் விட்டுட்டு போக மாட்டோம் என்று சொன்னால் எங்களிடத்தில் இருக்கப்பட்ட அன்பை பாத்தியா, இந்த அம்புனால் உன்னை ஒரே குத்தாக குத்தி உன் உயிரை உன்னையும் என்னையும் படைத்து ஈரேழு பதினான்கு லோகத்தை அமைத்து எறும்புலிருந்து 8000 ஜீவசந்துகளுக்கும் ஆக்களிக்க வல்லவன் சாட்சாதி என்பெருமலச்சரியமாக கடவுள் ஆண்டவிடத்தில் அனுப்பிட்டு உன்னுடைய பிண்டத்தெடுத்து இந்த மரத்தில் வசிக்கப்பட்ட காணாங்கரடி பிளீசிங்க மிருகஜாதிகளுக்கு விருந்தளித்து விடுவோம். வீணாக அடிபட்டு மகுத்தாகி விடாமல் இறந்து போகாமல் ஏதோ நல்ல மனதுடனே ஏழு பெண்களை எங்களிடத்தில் ஒப்படைத்துட்டு போப்படி என்று ஆங்காரக்கல்லர்கள் ஏழு பேர்களும் கண்கள் சிவக்க பல்ல நிறரவனு கிடைக்க மீச படபடமிடம் துடிக்க திரேகம் கிடுகிடு வந்தாட ஆங்கார கோபத்துடன் ஆங்காரக்கல்லர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்ட பாபா பகர்தீனும் பெரு விளங்கி ஆற்றுபா செய்தனவர்கள் சொல்லுகிறார்கள், மங்கள காட்டு மாறவ
பிறவிகளே. ஐயா குத்து நாளும் குத்து நான் படுவேன், நான் படுவேன் கேளு, கூட வந்த பெண்ணை விடவும் மாட்டே. ஐயா வெட்டு நாளும் வெட்டு நான் படுவேன், நான் படுவேன் கேளு, மாதரை விட்டு நான் போக மாட்டே. ஐயா என்னோட அடைக்காலம் வந்துட்ட மாதரே, எப்படி நான் விட்டு போவனப்பா. ஐயா என்னோட அடைக்காலம் வந்துட்ட மாதர்களே, எப்படி நான் விட்டு போவனப்பா. அக்கதங்கச்சி உனக்கு இல்லையா, உனக்கு இல்லையா மாதா வீதா, உனக்கு இல்லையா ஐயா மாதா வீதா, எனக்கு தானா, எனக்கு தானா மலையும் தெய்வம், எனக்கு தானா. அப்பா கல்லர்களே, ஒரு பெண்களை பார்த்தால் கூட பிறந்த பிறவி போலையும் பெத்ததாய் என்று உத்ததாயாக நினைக்க வேண்டும். அப்பேற்பட்ட சர்க்குணத்தை விட்டு இந்த துர்க்குணத்துக்கு அனானியத்தான புத்திக்கு ஈடுபட்டு நான் தஞ்சமென்று வந்த ஏழு மக்களை உங்களிடத்தில் ஒப்படைக்க சொன்னால் ஒப்படைத்துட்டு போவனா? நான் கல்லஞ்சம் வளைத்த அரக்கனா, ஈவதரக்கம் இல்லாத சண்டாளனா? அப்பா என்னைய வெட்டி கூறுகூறாக கும்மல் கும்மலாக போட்டாலும் சரி, என்னுடைய திரேகம் முழுவதும் இந்த காணாங்கரடி பிளீசிங்க மிருகஜாதிகளுக்கு விருந்தளித்தாலும் சரி, ஒருபோதும் ஏழு மக்களையும் உங்களிடத்தில் நான் ஒப்படைக்க மாட்டேனப்பா. நீங்கள் அக்கா தங்கச்சியுடன் பிறக்கவில்லையா? மாதாபிதா தெய்வங்கள் உங்களுக்கு கிடையாதா? அப்படி என்று பாவான் அவர்கள் ஆங்கார கலர்களை பார்த்து சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டு ஆங்கார கலர்கள் ஏழு பேர்களும் அண்ணன்மார்களே தம்பிகளே, கூட பிறந்த பிறவிகளே, அண்ணன்மார்களே தம்பிகளே, தம்பிகளே இவே ஆனாலும் வந்த புழுக்கனேடா. அடே அக்கா தங்கச்சியுட பேருத்தான் பேருத்தான் இவனே ஆளுக்குரம்பு நாள் குத்துங்கடா. தம்பி மாதாபீதா வந்து பேருத்தான் மாட்டுங்கடா சக்கர அம்பு நாளே. அடே உண்டி பாயலாக நின்று கொண்டு நின்று கொண்டு இவே ஒன்றுக்கு அஞ்சாமே பேசுறாண்டா. பச்சை பயலாக இருந்து கொண்டு இருந்து கொண்டு பயமில்லாமலே பேசுறாண்டா. அண்ணமார்களே தம்பிகளே, பார்த்தீர்களா? அவனை ஜாதி குறும்பு அவனை விட்டு போகவில்லை. எவ்வளவோ சின்னம் சிறிய பாலகனாயிருக்கிறான், ரொம்ப சிறியவனாக இருக்கிறான் என்று அன்பு பராட்டி ஆதரித்து எவ்வளவோ கிருவையுடன் சொன்னமே, ஏழு பெண்களை ஒப்படைத்துட்டு போப்பா, நிலவு இருந்த ஆடையாபரணமும் வேண்டுமான திரைமமாகப்பட்ட பொருள்களும் உனக்கு அள்ளி அள்ளி தருகிறோம் என்று சொன்னமே, நம்முடைய வார்த்தையை கேட்டானா? நம்மரட்டு அக்கா என்றும் தங்கச்சி என்றும் மாமி என்றும் ஐத்தி என்றும் முரம சப்பரான் பாத்தியா? டே இன்னி என்ன பார்க்கிறது, இவனை ஆளுக்கு ஒரு அம்பு நாள் குத்துங்கடா என்று சொன்னார்கள். ஒண்டி பயலாக நின்று கொண்டு இவன் ஒன்றுக்கு அஞ்சாமல் பேசுகிறான், பச்சை பயலாக இருந்து கொண்டு
சீறி பாயக்கூடிய பதினாலு வேங்கை புளியப்போல் நினைத்தல் அவர் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படி என்று ஆங்காரக்கல்லர்கள் சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்ட பாவான் அவர்கள் சொன்னார்கள், மரவர்களே கூட பிறந்த பிறவிகளே, மங்கள காட்டு மரவர்களே, மரவர்களே கூட பிறந்த பிறவிகளே, ஐயா உண்டி மனிதன் என்ன வேண்டா என்ன வேண்டா ஒன்று நூறு பிலி என்று எண்ணங்களே, ஐயா பச்சப்பா ஏழு நினைக்க வேண்டா பாயும் பிலி என்று எண்ணங்களே, உங்களால் ஏண்டதோர் தத்துவத்தை தத்துவத்தை இப்போ காட்டுங்களே காட்டில் கல்லர்களே, தொட்டு சாஷ்டாங்க சரணடி பணிந்து இடதுபுறமும் வலதுபுறமும் காவல் புரிந்து அணி அணியாக ஆகாசமாக அந்தரமாக நின்று கொண்டது. இந்த காரணத்தை ஆங்கரக்கல்லர்கள் ஆறு பேர்களும் பார்த்து மலைத்துக் கொண்டிருந்தார்கள். ஏழு பெருமலகுலத் துளித்த பிராமண பெண்களும் கண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள். அதில் ஏழாவது கல்லன் சிங்காட்டி கல்லன் சொல்கிறான், டே அண்ணம்மார்களே தம்பிகளே பார்த்தீர்களா, இவனை சர்வசாதாரணமாக நம்ம நினைத்திருந்தமே, இவன் மந்திரத்திலையும் தந்திரத்திலையும் ஜாலங்களின் சூரியங்களின் மிகுதமானவன் தான். அதனாலதான் நம்மளை ஏவல அன்புகளெல்லாம் தெய்வத்தை கிரி சுத்துவது போல் சுத்தி அவனை பாலாரவிந்தன் தொட்டு சாஷ்டாங்க சரணடி பணிந்து காவல் புரிந்து அணி அணியாக ஆகாசமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய மகத்துவத்தை பார்த்தியா, டே இவன் மந்திரத்திலையும் தந்திரத்திலையும் ஜாலங்களின் சூரியங்களின் மிகுதமானவன் தான். இன்னியன்னால பார்க்கிறது பார்த்து கொண்டிருப்பது அந்த பங்காளி அம்பேடு திவனை ஒரே குத்தாக குத்துங்கடலான்னு சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டு
ஆங்காரக்கல்லர்கள் ஏழுவர்களும் மங்காளி அம்பே கையில் எடுத்தே கையில் எடுத்து வில்லு கதை மேலே அம்போ வைத்து பாபா வில்லு கானை மேலே அம்போ வைத்து அம்போ வைத்து நெஞ்சுக்கு நேர குறுப்போ வைத்து இறைவா நெஞ்சுக்கு நேர குறுப்போ வைத்து காட்டுமசை ஏதை பார்த்து எய்தார்கள் அந்த பங்காளி அம்புமே தாங்கிலம்பி தாங்கிலம்பி அவர்கள் பாதத்தை தொட்டு சலாங்கள் செய்ய இந்த காரண தான் அறிந்து அந்த ஆகிய கல்லரும் என்ன சொன்னார் அடடா அண்ணன்மார்களே தம்பிகளே தம்பிகளே நீங்கள் கூட பிறந்த பிறவிகளே இது மந்திரம் தந்திரம் இல்லையடா இல்லையடா தம்பி மாயப்பொடி இல்லை அண்ணம்மாரே அட ஆனாலும் மெத்த பெரியோரடா பெரியோர்களா இவர்கள் இவரிடத்தில் எதிர்க்க வேண்டா தம்பி இவரிடத்திலே எடுத்தமானார் நாமல் உறுதலம் போய் சேர மாட்டோம் தம்பி இவரிடத்திலே எதிர்க்கமலே நாமல் உறுதலம் போய் சேர்வம் வாங்க அண்ணமார்களே தம்பிகளே இவர்களை பார்த்தால் நம்மளை போன்ற மனிதர்களாக எனக்கு தோணவில்லை இவர்கள் அம்பியாக்கள் சவியேத சைதத்தவர்கள் தவத்தருடைய கூடத்தார்கள் போல் இருக்கின்றார்கள் இன்னும் தவரிசிகள் முனிவர் பெருமான் சித்தருடைய கூடத்தார்கள் போல் தோணுகிறார்கள் அதனாலதான் பெரியோருடைய கூடத்தார்களாக இருப்பதனால் நம்ம ஏவுன அன்புகளெல்லாம் அவருடைய பாதாரம் தொட்டு சாஷ்டாங்க சரணடி பண்ணுகிறது அதனால் இவர்கள் குத்த வேணும்னு குத்தினால் இவர்கள் செத்து போக மாட்டார் இறந்து போக மாட்டார் உபாத்தாகி போக மாட்டார் ஏதோ நம்மளுடைய ஊர்தலம் போய் பெஞ்சாதி குண்ட குட்டி முகத்தில் போய் நம்மள் முழிக்கவும் முடியாது ஏதோ நம்ம செய்த பிழைக்கு தெய்வத்திடத்தில் மன்னிப்பு கேட்டு நல்ல அருள்களாட்சியம் என்பது நம்ம பெற்று நம்மளுடைய ஊர்தலம் போய் பெஞ்சாதி உள்ள குட்டி முகத்தில் போய் முழிக்கலாம் வாங்கல் என்று அந்த ஆதிக்கலராகப்பட்டவர்கள் ஆங்கார கலர்கள் ஆறு பேர்களுக்கும் சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு ஏழு கலருக்கு இளையகலர் சிங்காட்டி கலர் சொல்கிறார் போடா போடா பைத்தியார பெயரே நம்மளுடைய சொந்த உறவு இந்த காலகத்துக்கு களவாங்க வந்து இன்றையோட 41 நாள் ஆகிறது என்னடா சம்பாதித்து வைத்திருக்கிற ஒன்றும் கிடையாது இந்த 40 நாளைக்கு பின்பதாக வீட்டுக்கு வருங்கையனுடனே போனால் போனவுடனே பெஞ்சாதி உள்ளகொட்டி என்ன கேட்பார்கள் அப்பா கலர்களே காலகத்துக்கு களவாங்க போனீர்களே என்ன கொண்டு வந்தீங்க என்று கேட்பார்கள் நீ ஒன்றும் இல்லண்டு வெறுங்கையை விரித்து காமிக்க போற உனக்கு கேப்ப கூலம் முதல் காரியம் கரைச்சி ஊத்த மாட்டார்கள் போடா பைத்தியகாரா நீ போனாலும் போயிடு இந்த ஆறு பேர் இந்த சாயப்பை நாங்கள் விடமாட்டோம் இவனை குத்தத்தான் போறோம் ஏழு பெண்கள் சிறையெடுக்கத்தான் போறோம் நம்முடைய சொந்த ஊரும் நல்லூர் கொண்டாந்து சேர்த்து உன் என்பதாக மங்கள கல்யாணம் என்பது முடித்து சுபசவம் ஆனந்த பரிபூர்ணதைய சந்தோஷத்துடன் மனமகிழ்ந்து வாழத்தான் போறோம் நாங்க வாழ்வதை பார்த்து நீ பெருமூச்சு விட்டு சாக போற பைத்தியகாரா நீ போனாலும் போடா அப்படி என்று அந்த சிங்காட்டி கலராகப்பட்டவர் சொன்னார் அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஆதி கலராகப்பட்டவர் சொல்கிறார் அட அண்ணமார்களே தம்பிகளே ஏதோ என்னுடைய மனதில் உற்பத்தியான எண்ணங்களை நான் சொன்னேன் நான் சொன்னதை நீங்கள் கேட்க மாட்டீர்கள் ஏழு பேர்கள் வந்த இடத்துல நான் ஒருவர் மட்டும் தன்னம் தனியாக போவது ஆண்டவன் ஒருவனுக்கு அடுக்காது ஏதோ உங்களுக்கு நன்மை நேர்ந்தாலும் எனக்கு நேரட்டும் தீமைகள் நேர்ந்தாலும் எனக்கு நேரட்டும் உங்களுக்கு நேர்ந்தது எனக்கு நேரட்டும் மாமாப்பா அப்படி என்று அந்த ஆதிக்கலர்கள் நின்று கொண்டார்கள் அப்போது அந்த சிங்காட்டி கலராகப்பட்டவன் டே என்னிடத்தில் ஒரு அம்பாகப்படுவதற்கு இதுவார் சக்கர அன்பு அந்த சக்கர அன்படுத்து இப்போது ஏகரன் பார் சக்கரவன் சுத்துவது போல் சுத்தி அந்த சாயமுடைய சரசகப்பட தலையை அறுத்து நம்முடைய காளியாத்தா பாதார வந்தத்தில் கொண்டு வைத்து விடும் அப்படி என்று சக்கர அன்பே காயில் எடுத்து
வில்லு கணை மேலே அம்போ வைத்து பாபா வில்லு கணை மேலே அம்போ வைத்து கழுத்துக்கு நேர குறும்போ வைத்து அங்கே கழுத்துக்கு நேர குறும்போ வைத்து செய்யத பார்த்து எய்தார்கள் அந்த சக்கர அன்புமே தாங்கிலம்பி தாங்கிலம்பி பாபா தலைக்கு மேலே குடைப்பிடிக்க சக்கர அன்புமே தாங்கிலம்பி தாங்கிலம்பி அவர்கள் தலைக்கு மேலே குடைப்பிடிக்க அப்போ இந்த காரண தானறிந்து தானறிந்து ஏழு பத்தினி மக்கள் இராமானர்கள் பத்தினி மக்கள் பீராமானர்கள் பாப்பர மக்களும் என்ன சொன்னார்கள் மறவர்களே கூட பிறந்த பிறவிகளே எங்களை குத்திய சாகடிங்க எங்கள் சாயம ஒரு போதும் குத்தாதீர்கள் ஐயா எங்களை வெட்டி மகத்தாக்குங்கள் எங்கள் சாயம ஒரு போதும் வெட்ட வேண்டாம் அடே அப்படி சாயவே குத்தனையானாக்க காரமசு பாவம் போவீர்களே அப்பா கலர்களே எங்கனால் தானே இந்த பாவிகள் நாள் தானே இந்த தெய்வத்துக்கு இவ்வளவு தீங்குகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆகையினால் எங்களுடைய தெய்வத்துக்கு இவ்வளவு கஷ்டமான நிலைமையெல்லாம் நீங்கள் படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களை வெட்டி காணாங்கரடி பிளீசிங்க மிருகஜாதிகளுக்கு விருந்தறிங்க எங்களை குத்தி மகத்தாக்குங்கள் அந்த பிழைய ஆண்டவன் பொறுத்துக் கொள்வார் எங்களுடைய தெய்வத்துக்கு ஒரு எல்லளவாயிலும் ஆபத்து நேர்ந்தால் அந்த பிழைய அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு ஒருவன் பொறுக்க மாட்டானப்பா நீங்கள் இறந்தாலும் நல்ல பதவி என்பது உங்களுக்கு கிடைக்காது ஏழாம் நரகத்துக்கு கீழா நரகம் ஒழுங்கப்பட்ட ஓடதான் உங்களுக்கு கிடைக்கும் நரகத்துக்கு தலைவாசலாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா உங்களை நிப்பாட்டி விடுவான் அப்படி என்று ஏழு பிரம்மண குலத்தில் உதித்த பிராமண மக்கள் ஆங்கார கல்லர்களை பார்த்து சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு பாபா அண்ணவர்கள் சொல்கிறார்கள் மக்களை எதற்காக நீங்கள் அழுக வேண்டும் எதற்காக அச்சமடைய வேண்டும் பயப்பட வேண்டும் எல்லா வல்லமும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுடைய துணை நம்மளுக்கு இருக்குகிறது நமது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னுடைய கிருபைகளாட்சியம் நம்மளுக்கு இருக்குது மக்களே நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம் ஆனால் பயமாக இருக்குகிறதா ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் கேளுங்கள் ஒரு செந்தாமரை புஷ்பமாகப்பட்ட மலரில இருக்கப்பட்ட தேனாகப்பட்ட அமிர்தத்தை எடுத்து பசி ஆறலாம் என்று வண்டுகள் பறந்து வந்து அந்த புஷ்பமாகப்பட்ட பூ மலரில் இருக்கப்பட்ட தேனை எடுத்து பசியாறி அதனுடைய ஹல்புகள்லாம் குழுந்து அங்கமெல்லாம் பொறித்து ஆனந்த பரிபூர்ண அதே சந்தோஷத்துடன் பறந்து செல்லுதல்லவா அதுபோல பாவான் அவர்களே ஒரு செந்தாமரை புஷ்பமாகப்பட்ட பூ மலரை போல் நீங்கள் நினைத்து ஏழு மக்கள் வண்டுகள் சூழ்ந்தது போல் சுத்தி நின்று உங்களுடைய வலது கரத்தாலையும் இடது கரத்தால் என்னுடைய வலது தோல் இடது தோல் இரண்டு தோள்களையும் பிரித்து கொண்டு இரு கண்கள் அகப்பட்ட விழிகளை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள் நான் எப்போது கண்களை விழித்து பார்க்க சொல்லுவனோ அப்போது கண்களை திறந்து பாருங்கள் என்று பாவான் அவர்கள் சொன்னார்கள் அந்த வார்த்தையை கேட்டு ஏழு மக்களும் பாவான் அவர்களை வண்டுகள் சூழ்ந்தது போல் சுத்தி நின்றார்கள் வலது கரத்தாலும் இடது கரத்தாலும் வலது தோல் இடது தோல் இரண்டு தோள்களையும் பிடித்துக் கொண்டு இரு கண்களாகப்பட்ட விழிகளை மூடிக்கொண்டார்கள் அப்போ எல்லா வல்லவன் இறைவனுடைய கிருபையினால் முன்னே பாவா மூன்று பரு நான்கு தான் பறந்தார்கள் மூன்று பருளாங்கு தான் பறந்தார்கள்
காலகத்தில் வண்டி உருண்டோடும் சாலைக்கு மேல் கூற வட்டவளைந்திடும் பாறையிலே அவா வட்டவளைந்திடும் பாறையிலே வந்து இறக்கினார் ஏழு பெண்ணே கண்மூடி கந்தரப்பதற்குள் மின்னல் விட்டு மின்னல் மறைவதற்குள் ஒரு சகாதத்தின் நேரத்துக்குள் பாவான் அவர்கள் ஏழு மக்களையும் தூக்கி கொண்டு ஆகாசமாக அந்தரமாக மூன்று பர்லாங்கு பறந்தார்கள். மூன்று பர்லாங்கு அப்பாலே பெருமானமான கல் தரையாகப்பட பாறை ஒன்று இருந்தது. அந்த பாறையை கொண்டாந்து அவூது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் ஸதிலி பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வுடைய தவக்கல் அல்லாஹ்வுடைய கிருபை அப்படின்னு பிஸ்மனை சொல்லி மக்கள் ஏழு பேர்களையும் அந்த பாறையில் இறக்கினார்கள். அப்போது மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே இப்போது உங்களுடைய கண்கள் அகப்பட்ட விழிகளை விழித்து பாருங்கள் என்று சொன்னார்கள், கண்களை திறந்து பாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டு பிராமண பெண்கள் ஏழு பேர்களின் கண்களை திறந்து பார்த்தார்கள். ஆஹா, அவர்களுக்கே அதிசயமாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. அக்காமார்களே தங்கைகளே, தெய்வத்துடைய கிருபையை பார்த்தீர்களா? மின்பதாக இருந்தது, மணல் தரையாக இருந்தது. ஆங்காரக்கல்லர்கள் ஏழு பேர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். இப்போ நம்ம கண்மூடி கந்தரப்பதற்குள்ள ஆங்காரக்கல்லர்களையும் காணா, அந்த மணல் தரையும் காணா, இப்போது இருக்கப்பட தரையாகப்படுது கல் தரை பாறையாக இருக்குகிறது என்று மக்கள் ஏழு பேர்கள் மகிழ்ச்சி அடைந்த தங்கமெல்லாம் பூரித்திருந்தார்கள். அப்போது பாபாண்ணவர்களுக்கு மாத மகரிபுக்கு நேரமாகப்பட்டது, அறுத்து விட்டது. அப்போது மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே இந்த இடத்தில் அமர்ந்து நீங்கள் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தீர்கள், சந்தோஷமாக பேசிக்கொண்டிருங்கள். எங்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தோர்களுக்கு ஒரு நாள் ஒன்றுக்கு ஐந்து வக்த நேரத்து தொழுகை என்று எனக்கு நியமித்து தந்திருக்கின்றார்கள். அதை தொழுக வேண்டிய கடமைப்பட்டவனாக நான் இருக்குகிறேன். இப்போது எனக்கு மாதம் மகரிபு வக்த நேரமாகப்பட்டது, அறுத்து விட்டது. நான் ஆண்டவனை துதி செஞ்சிட்டு வந்துடுறேன் அப்படி என்று பாவான் அவர்கள் சொல்லிட்டு சிறிது தூரம் அந்த பாறையில் தள்ளி வந்தார்கள். தள்ளி வந்து இறைவனிடத்தில் துவா செய்தார்கள், யா ரப்பல் ஆலமீன், ஆண்டவனே, யா கரீம், யா அல்லாஹ், நான் இப்போது கையால் சுத்தப்படுத்த வேண்டியதாக இருக்குகிறது, நான் ஒது செய்ய வேண்டியதாக இருக்குகிறது, ஆனால் ஒது செய்வதற்கு அக்கம் பக்கத்தில் தண்ணி கிடையாது. ரஹ்மானே, தண்ணீர் என்பது கிடையாது. இப்போது உன்னுடைய திருநாமத்தை சொல்லி இந்த பாறையில் என்னுடைய கரமாகப்பட்ட கையை வைப்பேன். வைக்கக்கூடிய நேரத்தில் நெருப்பில் மெழுக காமித்தால் எந்த விதமாக மெழுகு இழகுது அல்லவா? அதுபோல என்னுடைய கரமாகப்பட கையாகப்பட்ட ஒரு நெருப்பு போலையும் இந்த கல் தரையாகப்பட்ட பாறையாகப்படுவது மெழுக போலையும் இருப்பதற்கு ஆண்டவன் கிருபை செய்ய வேண்டும். பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று உன்னுடைய திருநாமத்தை சொல்லி இந்த பாறையில் கரத்தை வைத்ததுடனே இதை மெழுகப்போல் இழக வேண்டும். நான் சகதியை பேத்து வைப்பது போல் பேத்து வைக்க வேண்டும். மலமலமண்டு தண்ணீர் ஊறி கபகபமண்டு ஓடுவதற்கு ஆண்டவனை அருள் புரிய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய துவா செய்தார்கள். அவர்கள் கேட்ட துவாவுக்கு மறுப்பு தான் உண்டா? உடனே கண்முடி கன்றப்பதற்குள் அல்லாஹ்வுடைய அரசு ஹுரஸல்லவல் ஹலம் ஆன நகுத்ராகில் ஆமீன் 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 என்று ஹபுலானது. பாபான் அவர்கள் பிஸ்மனை துணை தன்னுடைய கரத்தை அந்த பாறையில் வைத்தார்கள். அது மெழுக போல் இலகினது. சகதியை பேத்து வைப்பது போல் பேத்து வைத்தார்கள். மலபலமென்று தண்ணீர் ஊறி கபகபென்று அந்த மனத்தில் எங்கே பார்த்தாலும் ஓடினது. இன்றைக்கும் நாளைக்கும் பாபான் அவர்கள் தோண்டின ஊத்தகப்பட்டது. காட்டுபா செய்த தருவாருடைய பக்கத்தில் இரண்டு பர்லாங்கு துளைக்கு அப்பால அந்த பாறையாகப்பட்டதில் அந்த ஊத்தாகப்பட்டது இருக்குகிறது. பாவானவர்கள் தண்ணீரை கண்டதுடன் மகிழ்ச்சி அடைந்து உயிர் உடலும் ஒரே பக்தியுடன் உதுவாகப்பட்டது எடுத்து அல்லாஹாலா ஒருவனின் ஆடி வாங்கு காமத்தை சொல்லி இறைவனின் ஆடி மாலம் மகரிபு பக்தி நேரத்தில் தொழுகையை தொழுது முடித்தார்கள். தொழுது ஃபாத்தியாக அறிந்தப்பட்ட தருவது ஓதி முடித்து ரெட்டரை கம்பளி ஆசனத்தெடுத்து வைத்து ஏழு பிரம்மண குலத்தில் இருந்த பிராமண பெண்களை அமர்ந்து இருக்க வைத்து சந்தோஷமான முறையில் சில ரகசியங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஆங்காரக்கல்லர்கள் ஏழு பேர்களும் பார்த்தார்கள். ஏண்டா அண்ணா, அடே தம்பி, பெரிய அதிசயமாக இருக்குதுரா, என்னடா கண்மூடி கந்தரப்பதற்குள் அந்த சாயதியும் காணா, ஏழு பெண்களையும் காணா. இருந்தாலும் பரவாயில்ல, எங்கே போயிருக்க முடியும்? பாலைவனம், சோலைவனம், இருள் சொந்த வனம், காயாத வனம், கல்வி வனம், முல்லை வனம், நடுமர வண்ட வனங்கள், ஏழு வனங்கள் இருக்குகிறது. ஏதாவது ஒரு வனத்தில் தான் அந்த சாய் இருக்க வேண்டும். பாப்பை தேடலாம் அப்படி என்று ஆங்காரக்கல்லர்கள் வனத்தில் தேடி வரார்கள். க
கல்லர்கள் மாறாரே ஆனந்தேடி கல்லர்கள் மாறாரே கல்லர்கள் மாறற கொல்லைகள் செய்திட பதுங்கி பதுங்கி கல்லர் ஒதுங்கி ஒதுங்கியதா மதம் கொண்டு வாழுவார்கள் தீரம் உடன் வாழுகின்ற கல்லர்கள் மாறாரே அனந்தேடி கல்லர்கள் மாறாரே இந்த விதமாக ஆங்காரக் கல்லர்கள் ஏழு பேர்களும் ஏழு வளத்தில் சென்று தேடினார்கள். எங்கே பார்த்தாலும் கானாங்கரடி பிலிசிங்க மிருக ஜாதிகள் தான் தெரிகிறது. எந்த அண்ணா நீ பார்த்தியா? நான் பார்க்கவில்லை. என தம்பி நீதான் கண்டியா? நானும் காண்கவில்லை. ஆனால் இந்த ஒரு வனம் இருக்குகிறது நெடுமர வண்ட வனம். வாங்க, நம்ம செய்த பாக்கியம் அவ்வளவுதான், அந்த வனத்தில் சென்று தேடலாம் அப்படின்னு ஆங்கார கல்லர்கள் ஏழு பேரும் தேடி வந்தார்கள். வரக்கூடிய நேரத்தில் இரவு நேரமாகிவிட்டது, விளக்கு வைக்கக்கூடிய நேரமாக ஆகிவிட்டது. அப்போது பாவான் அவர்கள் பேசக்கூடிய சத்தமும் ஏழு பிரம்மணபுரத்தில் இருந்த பிராமண பெண்கள் பேசக்கூடிய குரலோசையும் ஆங்கார கல்லர்கள் காதில் கேட்டார்கள். கேட்டதுடனே, டே அண்ணம்மார்களே தம்பிகளே, அந்த பாறையின் பக்கமாகத்தான் அந்த சாயபு இருக்கிறான் போல் தெரிகிறது. அந்த பாறையின் பக்கத்திலிருந்துதான் சவுண்டாகப்பட்ட சத்தம் வருகிறது. ஆகையால் ஒரு மரத்தின் பக்கமாக நம்ம ஒளிந்து நின்று மென்பதாக போராடணுமே, நேருக்கு நேராக அது போல் போராடக்கூடாது. ஒரு மரத்தின் பக்கத்தில் ஒளிந்திருந்து பாட்டன் போட்டன் தெய்வமாக வச்சு வணங்கலால் அவன் மந்திர அன்பு, அந்த மந்திர அன்பு எடுத்து தான் அவனை குத்த வேண்டும் அவனுக்கு தெரியாமல் அப்படின்னு சண்டாளர்கள் ஈவதிறக்கம் இல்லாத அரக்கர்கள் இறக்க சித்தம் இல்லாத ஜகனங்கள் ஒரு மரத்தின் பக்கமாக வந்து ஒளிந்திருந்து, பாவான் அவர்களே மந்திர அன்பை எடுத்து வில்லுக்கணையில வைத்து பாவானவுடைய நெஞ்சுக்கில் நேர் குறுப்பு வைத்து எய்தார்கள். மந்திர அன்பு கையில் எடுத்து கையில் எடுத்து வில்லுக்கணை மேல அம்ப வைத்து கனை மேலே அம்ப வைத்தே நெஞ்சுக்கு நேர குறும்போ வைத்து அங்கே நெஞ்சுக்கு நேர குறும்போ வைத்தே ஆட்டுமா செய்ய பார்த்து எய்தார்கள். பாவா மந்திர அன்புமே தாங்கிலம்பி மாறில மூணம்பு பாய்ந்திடவே அல்லா எல்வரம்புமே தாங்கிலம்பி அது நெஞ்சில மூணம்பு பாய்ந்திடவே அந்த நெஞ்சில மூணம்பு பாய்ந்ததுடல் அல்லாலியர்டு கீழே சாய்ந்தார்கள். அங்கே அல்லாலியர்டு கீழே சாய அலறி விழுந்தார்கள் பத்தினி மக்களும். பாவா கண்ணான சீதேவி நாயகமே கானகத்தில் துணையா வந்தோர்களே தனியே என்னால செய்வோமோ ஏழு பேர்கள் இந்த மைதான கானகத்தில் இவதிரக்கம் இல்லாத அரக்கர்கள் இரக்க சித்தம் இல்லாத சண்டாளர்கள் ஏழு அன்பு பானங்களை எய்தார்கள். அது இரவு நேரமாக இருந்ததினால் நான்கு பேருடைய அன்பாகப்பட்டது குறித்து அவரை ஓடிவிட்டது. ஆனால் மூன்று பேருடைய அன்புக்கணையாகப்பட்டது பாபாவுடைய மார்பு நெஞ்சில் பாய்ந்தது. பாய்ந்ததுடனே அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு பாபான் அவர்கள் மயக்கமடைந்து கீழே விழுந்து விட்டார்கள். ஆஹா, பாபான் அவர்கள் தன் உணர்ச்சி இல்லாமல் மயக்கமாக கீழே கிடக்கக்கூடிய நேரத்தில் ஏழு பிரம்மணகுலத்தில் இருந்த பிராமண பெண்கள் ஐயோ விதி என்று கண்ணீர் விட்டு கதறி அங்கமெல்லாம் துடிதுடித்து புலம்பி அழுது கொண்டிருந்தார்கள்.
ஏழு பெண்கள் அழுகக்கூடிய சத்தத்தை ஏழு சண்டாளர்கள் ஈவுதலக்கமில்லாத கல்லர்கள் தன்னுடைய காதில் கேட்டார்கள். ஏ அண்ணமார்களே தம்பிகளே, ஆஹா, சாஹிபு குத்துப்பட்டு கீழே விழுந்து விட்டான் போல் தெரிகிறது. அவனுடைய மயக்கமாகப்படுது. ஒருவேளை தெளிந்து எந்திரித்தாலும் எந்திரித்து விடுவார். அவன் எந்திரிப்பதற்குள்ள ஏழு பெண்களை நம்முடைய சம்பிரதாயப்படி சிறையெடுத்து நம்மளை சொந்த ஊர் கொண்டு சேர்த்து அவர்கள் பெண் என்று நம்ம மாப்பிளை என்றும் மங்கள கல்யாணம் என்பது முடித்து சுபஸ்தபம் ஆனந்த பரிபூர்ணதே சந்தோஷத்தின் மனமகிழ்ந்து வாழ வேண்டும். வாழ சீக்கிரமாக அப்படி என்று சண்டாளர்கள் ஓடோடி வந்தார்கள். ஓடோடி வந்து ஏழு கண்ணி அறியாத மாதர்களே, விருமணகுலத்தில் இழுத்த பிராமண பெண்களே, கரத்தை பிடித்து இழுத்தார்கள். மாங்கடி அம்மா பிராமணி மாதரே, வார்த்த மொழி சொல்ல கேளுங்களே, உங்கள் சாயபு இழந்து போனான், அவன் இன்னி வரவும் தான் போறதில்லை. ஆகா, எங்க கூட துணை வந்தீரானா, எங்க சொந்த ஊரு போய் சேரலாமே, நல்லூரு போயல்ல சேர்ந்தல்லவோ செல்ல கலியாணம் செய்யலாமே, செய்து கொண்டு நம்ம ஆனந்தமா கூடி வாழலாமே, ஆனந்தமா கூடி வாழலாம் என்றல்ல அவன் ஆளுக்கு ஒரு பெண்ணே தானில் உற்றார் உறவினர் யாரும் இருந்தென்ன, ஊரு ஜனங்கள் யாவும் பணிந்தென்ன, பெற்றார் பெண்டு பிள்ளை இருந்தா பேணிய பெரும் செல்வத்தால் என்ன, அந்த ஹத்தன் பிரிந்திட்டால் இவருடைய சத்த சபமாச்சு காணாது காணாது கண்டதெல்லாம் போக்கில் எத்தனை பயந்து கூக்குற இட்டாலும் எட்டாமல் போய்விடும் கட்டை இது. ஆண்டவன் நம்மளை விட்டு பிரிந்துட்டான்னு சொன்னால் சத்த சபம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல மீண்டும் மீண்டும் அழுதாலும் மாண்டவர்கள் மைய வையகத்தில் வருவதுண்டா? அதுபோல சாயபு இறந்து போயிட்டான். நீங்கள் எவ்வளவுதான் கூகுமுறை என்று சத்தமிட்டு அழுதாலும் அவன் திரும்பி வரப்போறானா? ஒருபோதும் வரவே மாட்டான். ஆகையினால் எங்க கூட துணையாக வாருங்கள், இதே உங்களுடைய ஊரு பக்கத்தில் தான் இருக்குகிறது, அங்கே போய் இரண்டு பேர்களும் கல்யாணம் என்பது முடித்து ஆனந்த பரிபூரதே சந்தோஷத்துடன் மனமகிழ்ந்து வாழலாம் என்று சண்டாளர்கள் ஈவுதரக்கம் இல்லாத அரக்கர்கள் ஏழு பிரம்மண குலத்தில் வைத்த பிராமண பெண்களை கரத்தை பிடித்து இழுத்தார்கள். ஆகா, அந்த நேரத்தில் ஏழு கண்ணியலியாத மாதர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். கண்ணன சீதேவி நாயகமே, நாயகமே, காரணம் உள்ள அவுளியாவே, ஐயா என்னால செய்வோமோ, ஏழு பேர்கள் இந்த மயிதான கானகத்தில் தீவினையோ எங்க தலையில் விதி தூதையா, யாரும் துணை இல்லை ஆண்டவனே, ஆண்டவனே பார்ந்திருக்கண்ணா, ஏழு பிரம்மண குலத்தில் உழைத்த பிராமண மக்கள் ஐயோ விதி என்று கண்ணீர் விட்டு கதறி அங்கமெல்லாம் தொழிலுரித்து புலம்பி அழுதார்கள். அப்போது எல்லா வல்லவன் இறைவனுடைய கிருபையினால் அருமை நாயகம் அஹமதும் முஹம்மதும் முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினால் ஏழு பெண்கள் அழுகக்கூடிய குரல் ஆசையாகப்பட்டது பாவாண்டவருடைய காதில் கேட்டது. அப்போது பாவாண்டவர் நினைத்தார்கள், யார் ரபில் ஆலமீன், ஆண்டவனே, மக்கள் ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறார்கள், அதனால்தான் புலம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள், நம்மள் தாமதப்படக்கூடாது என்று நினைத்து கண்களை திறந்து பார்த்தார்கள். கண்களை திறந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் ஏழு சண்டாளர்கள் ஈவுதலக்கம் இல்லாத அரக்கர்கள் ஏழு பிரம்மண குலத்தில் இருந்த பிராமண மக்களை கரத்தை பிடித்து இழுத்துக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். பார்த்ததுடனே ஆங்கார கோபமடைந்து கண்கள் சிவக்க திரேகமெல்லாம் விடுவிடுண்டு ஆட சத்தமிட்டார்கள். சண்டாளம் முதலிகளே,
ஏழு பிரம்மண மக்களும் பிரம்மண குலத்தில் இருந்த பிராமண மக்கள் கண்ணி எளியாத மாதர்கள் அவர்களை கரத்தை தீர்ப்பதற்கு ஆண்டவன் ஒருவனுக்குத்தான் அடுக்குமா, கரத்தை விடுங்கள் என்று சொன்னார்கள். பாவானவுடைய குரலோசை கேட்டதுடனே சண்டாளர்கள் ஏழு பேர்களும் அஞ்சு பயந்து, ஆஹா, சாயபு இறந்து போனவன் மீண்டும் பிழைத்துக்கிட்டான். இவன் மந்திரத்திலையும் தந்திரத்திலையும் ஜாலங்களின் சூனியங்களின் மிகுதமானவன். மந்திரத்தினால் எதாலும் செஞ்சாலும் செஞ்சு விடுவான் என்று நினைத்து சிறது தூரம் ஓடோடி போய் திரும்பி பார்த்தார்கள். அப்போது பாவானவர்கள் சொல்கிறார்கள், மக்களே அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். இவரிடத்தில் நான் குத்துப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானு தஆலா என்னுடைய தாயாருடைய வகத்தில் நான் தடைக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு நியமித்திருக்கின்றார். அதனாலதான் அவர்களுக்கு என்னை குத்தி விட்டார்கள் சண்டாளர்கள். பாவா, மீண்டும் வந்துவிட்டேன். இப்போது என்னுடைய சொல்நாளையும் என்னுடைய செயல்நாளையும் அவர்களை திருத்தி பார்த்து திருந்த மாட்டேங்கிறார்கள். அடித்தவர்களை மீண்டும் நான் அடித்தால்தான் அவர்கள் திருந்துவார்கள் என்று நினைத்து பாவானவர்கள் சொல்லி என்னுடைய நெஞ்சில் பாய்ந்திருக்கிறவா மூன்று அன்பு கணையாகப்பட்டது, மூன்று அன்புகளை பிடுங்குங்கள் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை கேட்டு மக்கள் ஏழுவர்களும் அன்பு கணையை பிடுங்கினார்கள். ஜலி ரெண்டு இரத்தமாகப்பட்டது தெரித்து அந்த பாறையில் எங்கே பார்த்தாலும் ஓடினது. இன்றைக்கும் நாளைக்கும் அந்த இரத்த கரையாகப்பட்டது. காட்டுபா செய்தன் அவர்களுடைய தருபாரையின் பக்கமாக ஒரு பாறை இருக்குகிறது. அந்த பாறையில் அழியாத விதமாக இன்றும் இருக்குகிறது. அந்த இரத்தத்தை கண்டதுடனே மக்கள் ஏழு பேர்களும் ஐயோ விதி என்று புரண்டு புரண்டு அழுதார்கள். அப்போது பாவானவர்கள் தலையில் அணைந்திருந்தார்கள் காவி தலப்பா. அந்த காவி தலப்பாவை அவித்து மக்களுக்கு கொடுத்தார்கள். மக்கள் வாங்கி இரத்தமாகப்படுது வெளியேற விடாமல் காயத்தை சேர்த்து இறுக்கி கட்டினார்கள். அதற்கு பின்பதாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். யா ரபில் ஆலமீன், ஆண்டவனே, யா கரீம், யா அல்லாஹ், உன்னுடைய திருநாமத்தை சொல்லி யா அலி என்று இந்த பாறையில் அடிப்பேன். அடிக்கக்கூடிய நேரத்தில் குதிரத்தான வில்லும் குதிரத்தான அம்பாகப்பட்டது இரண்டும் எனக்கு கிளம்ப வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துவா செய்தார்கள். பாவான் அவர்கள் கேட்ட துவா அல்லாஹ்வுடைய அரசு ஹுரஸல்ல ஹலம் ஆன தகுத்ராவில் ஆமீன் ஆமீன் என்று ஹபுலானது. அப்போது பாவான் அவர்கள் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் ஃபதில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யா அலி என்று ஓங்கி அந்த பாறையில் அடித்தார்கள். அடிக்கக்கூடிய நேரத்தில் குதிரத்தான வில்லும் குதிரத்தான அன்பும் கண்மூடி கண்டிருப்பதற்குள் கிளம்பினது. வலது கையிலே அம்படுத்தார் அம்படுத்தார் பாவா, இடது கையிலே வில்லடைந்தார்கள். அந்த வில்லு காணை மேலே அம்போ வைத்தே அம்போ வைத்து ஏழு கல்லற பார்த்துமே எய்யாமலே ஏழு கல்லற பார்த்துமே எய்யாமலே கோர மலைய பார்த்துமே எய்தார்களே. அந்த மலையில் பட்டு மாலை ஊருகி மலை உருகி ஆங்கர கல்லர்கள் கண்ணாவியே ஏழு கல்லறியிலே ஒரு கல்லருக்கு ஒரு கண்ணு தேரிந்திடவே ஒரு கண்ணு தேரிந்த கல்லரு உச்சிதமா ஒரு வார்த்தை சொன்னார். அப்பவே சொன்னேக்கலியே அட ஆனாலும் மெத்த பெரியோரண்டு பெரியோரண்டு அப்பவே சொன்னே கேக்கலியே இப்போ கண்ணு வெளிச்சங்கள் ஆக்குறாரோ சாய்பு காட்டில விட்டுட்டு போகிறாரோ என்னால செய்வோமோ ஏழு பேர்கள் ஏழு பேர்கள் இந்த மைதான கானகத்தில் பாவான் அவர்கள் கோரமலையை பார்த்து அன்பு நாள் எய்தார்கள்.
அந்த மலையில் அன்பாகப்பட்டது பாய்ந்ததுடனே அந்த மலையாகப்பட்டது ஒரு சருகுல சரிந்து விழுந்து அந்த தூசிகள் எல்லாம் மேகங்கள் போல் கிளம்பி ஆங்காரக்கல்லர்கள் ஏழு பேர்களையும் வந்து வளைந்தது. ஒரு சகாதத்து நேரத்துக்குள் மின்னல் வெட்டி மிளகு மறைந்தது போலதான் இருந்தது. ஆங்காரக்கல்லர்கள் ஏழு பேர்களுக்கும் கண் பார்வையாகப்பட்டது மறைந்து, கண்ணுடைய ஒளியாகப்பட்டது மறைந்து, குருடர்கள் குருடர்களாகி விட்டார்கள்.